ஒவ்வொன்றிலையும் நாம் சக்ஸஸ் ஆகணும்னா ப்ரைமரி செகண்டரி, அதாவது என்ன, முதன்மையானது இரண்டாம் பட்சமானது அப்படின்னு ரெண்டு இருக்குது. முதன்மையானது என்னவாக இருக்கும், முதன்மையானது இது தான் அப்படின்னு நீங்கள் வந்து நிலை நிறுத்திட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஒவ்வொரு நாள் ப்ளஸில் ஆடிங் ஆவாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே போகும். புரியுதுங்களா? இதெல்லாம் மாற்ற வேண்டியது நம்ம தான் மாற்றுமோ தவிர. நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, இந்த லைஃப்பில் வந்து நிறைய சக்ஸஸ் பண்ண முடியலையே, அதுக்கு என்ன காரணம், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. ஒவ்வொன்றிலையும் நாம் சக்ஸஸ் ஆகணும்னா ப்ரைமரி செகண்டரி, அதாவது என்ன, முதன்மையானது இரண்டாம் பட்சமானது அப்படின்னு ரெண்டு இருக்குது. முதன்மையானது என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் என் லைஃப்பில் மேலே வரணும் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கு முதன்மையானது என்னங்க, என் வேலையை ஒழுங்காக பார்க்கணும், லீவ் போடாமல் போகணும், அதுக்கு இடையூறு வராத என்னென்ன வேலையோ அதுக்கு பிளான் பண்ணி என்னை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சிக்க வேண்டியது யார், மாற்றி அத்தனை வேலையும் செய்துக்க வேண்டியது யாருங்க. ராத்திரி கண் விறுவிறுத்து சொக்கி போய் உள்ள அளவுக்கு ஃபோனை பார்த்துட்டு அப்படியே படுத்தோம்னா என்ன, நண்பர்களே, ஃபோனை வச்சுக்கிட்டு ராத்திரி கண் கப்ப 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 கப்பனு எரிஞ்ச வாட்டி அப்படியே பக்கத்தில் போட்டு படுக்கிறது, கண் கிளி கொஞ்சுமா, காத்தால் கண் அப்படி குளிங்காக இருக்குமா சொல்லுங்கள், இல்லையா? இப்போ என்னுடைய முதன்மையானது எதுன்னா, நான் காத்தால் எழுந்திரிச்சு கொஞ்சோண்டு ஏதாவது உடம்புக்கு ஒரு பயிற்சி கொடுத்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு முடிஞ்ச மட்டும் கடையில் வாங்காமல் வீட்டில் சொந்தமாக செஞ்சு சாப்பிட்டு நேரமாக என்னுடைய டியூட்டிக்கு போனால் என்னால் நல்லா சிறப்பாக செயல்பட முடியுமா, இல்லை எப்படி எப்படியோ எல்லாம் கெடுத்து வச்சுட்டு வேலை செஞ்சால் என்னால் செய்ய முடியுமா? அப்போது என்னுடைய செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டியது எது, எனக்கு பிரதானம் அப்படிங்கிறத முதல்ல நாம் முடிவு பண்ணணும். அதுக்கு தொந்தரவாக இருக்கிற சமாச்சாரத்தெல்லாம் என்ன பண்ணுங்க, செய்யாதீங்கன்னு சொல்லலை, நேரத்தை குறைங்க, அதுக்கான முக்கியத்துவத்தை இரண்டாம் பட்சமாக மாற்றுங்கன்னு சொல்ல வரேன். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தம்பி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னாப்புல, சரிங்கண்ணே, எனக்கு என்னுடைய கோல் வந்து எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகிறது தாங்கிறதுல எனக்கு எந்த குழப்பமே கிடையாது அப்படின்னாரு. சரிங்கண்ணே, நானும் என்னுடைய எஃபோர்ட்டை கொடுத்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், ஆனாலும் எனக்கு வந்து படிக்கிறதுல ஒரு திருப்தியும் இல்லை, நிறைவும் இல்லை, என்னால் நல்லாவே இது பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி கையில் பார்த்தா ஒரு 40,000 ரூபா ஃபோன் வச்சுருந்தார். சரி தம்பி, இதில் எவ்வளோ நேரம் தம்பி நீ செலவு பண்ணுற அப்படின்னு கேட்டேன். இதுலையா தெரில சார் அப்படின்னாரு. உனக்கு முதல்ல ஒரு வாரம் டெஸ்ட்டு, எவ்வளோ நேரம் நீ காத்தால் இருந்து ராத்திரி வரலும் ஃபோனை பயன்படுத்துகிறேங்கிற டியூரேஷனை மட்டும் குறித்து வை அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னேன். காத்தாலிருந்து தூங்கி எலும்புனதுலேருந்து ராத்திரி படுக்கிறது வரலும் எவ்வளோ நேரம் ஃபோனை பயன்படுத்துகிற அப்படிங்கிறத மட்டும் குறித்து வை. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் ஃபோனில் இருக்காப்புல. நான் என்ன கேட்டேன், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் அப்படின்னு கணக்கு கேட்டேன். எத்தனை மணி நேரங்க, 24 ஹவர்ஸு, தூங்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரம், மீதி நம்மளுடைய கடமைகள் அது இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் தள்ளிவிட்டால் மீதி இருக்கிறது 5. 5 நீ எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுற ஃபோனு, 8. இதில் எப்படி உன்னுடைய கேரியரை நீ பில்ட் பண்ணுவ அப்படின்னு கேட்டேன். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ என்ன சொன்னேன், அப்போ முதன்மையானது எதுங்க, ஃபோன் பார்க்குறதா, அவருடைய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா? அப்போ என்ன சொன்னேன், சார் அப்போ ஃபோனே பார்க்கக்கூடாதா? ஏன்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர் இல்லையா, அவங்க கேள்வி கேட்குறாங்க, நியாயம்தான். அப்போ ஃபோனே பார்க்கக்கூடாதுங்கிறீங்களா? தாராளமாக பாரு, நான் சொல்கிற மாதிரி பாரு அப்படின்னு. காத்தால் 5 மணிக்கு எஞ்சி படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எஞ்சா, ஃபஸ்ட்டு படிக்கிற வேலையை பார்க்கும்போது 5 மணிக்கு எஞ்சி ஃபோனை பார்த்தீங்கன்னா இருக்கிற எனர்ஜி என்ன ஆகிடும், ஃபோனில் போயிடும். அதனால் 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 7-8 வரலும் படிச்சுட்டு ரிலாக்ஸ் டைம் 1/2 மணி நேரம் விடுவியில், அப்போ வந்து ஃபோனில் ஒரு கிளான்ஸ் எடுத்து வச்சுட்டு காத்தால் ஒரு 40 நிமிஷம் ஃபோன் பார்த்தோமா, அதோட டைம் ஸ்டார்ட் க்ளோஸ் எடுத்து வச்சது, மறுபடியும் மீதி அடுத்தது படிக்க ஆரம்பி, மதியானம் ஒரு ஸ்லாட் டைம், ஒரு 1/2 ஹவர், 3/4 மணி நேரம், சாயந்தரம் 1/3 மணி நேரம். இந்த டைமோட உன் கேரியரை இது எடுத்துக்கோ ஃபோன் டைம்,
மித்த நேரம்லாம் படிக்கிறதுன்னு எடு. அப்போ மாற்றம் வருமா வராதா? என்னுடைய வேலை மாறணும்னா நான் தான் செஞ்சாகணும். எந்த வெளி வேலையும் தாமாக நடைபெறாது. சக்சஸ்ஃபுல்லாக ஒருத்தர் வராங்கன்னா அவங்க வந்து அவங்க கேரியரை அவங்க அந்த மாதிரி டெவலப் பண்ணதுனால மட்டும்தான் அவங்க எப்படி வந்திருப்பாங்க, சக்சஸ்ஃபுல்லாக வந்திருக்க முடியும். அதுக்கு பின்னாடி ஒரு அளப்பரிய அந்த வேலை மேலே ஒரு காதலும் ஒரு லவ்வும் இருந்ததுனால மட்டும்தான் அவங்க வளர்ந்துருக்கவே முடியும். கண்டிப்பாக இல்லையா? நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், நீங்களும் வளரலாம், நீங்களும் அதில் டெவலப் பண்ணலாம். உங்கள் கேரியர் அதுதான் நமக்கு முதன்மையானது, இது தான் அப்படின்னு நீங்கள் வந்து நிலை நிறுத்திட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஒவ்வொரு நாள் ப்ளஸில் ஆடிங் ஆவாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே போகும். புரியுதுங்களா? இதெல்லாம் மாற்ற வேண்டியது நம்ம தான் மாற்றணுமோ தவிர, தாமா இது நாமளாக அறிவு பயன்படுத்தி செய்கிற செயலாக தானாக நடக்கிற செயலுங்களா? இதெல்லாம் அறிவை பயன்படுத்தி வெளி, இது அறிவை யூஸ் பண்ணி வெளியன்னா நம்ம தான் கதாநாயகனே, அங்கே நம்ம தான். இதுக்கு உள்ளே தான் நமக்கு வேலை இல்லை, இதுக்கு வெளியில் பூராமே, இதுக்கு வெளியில் நம்ம எவ்வளோ ஷார்ப்பாக பயன்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு நம்ம மேலே போய்கிட்டே இருப்போம். மேலேனா இருக்கிற நிலையிலிருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் எவ்வளோ லெவலுக்கு வேணாலும் போகலாம். ஹெலிகாப்டர் அளவுக்கு, சரி ராக்கெட் அளவு, ஏரோப்ளேன் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது எதை சொல்கிறேன், அரிய யூஸ் பண்ணி நீங்கள் ஹெலிகாப்டராக கூட போகலாம். அது நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. உங்கள் டைமிங்கை ஒரு நேரத்தை வேல்யூபுல்லாக மாற்றுறது உங்கள் கையில் இருக்குது, இருக்கா இல்லையா? ஒவ்வொரு மணித்துளியும் வேல்யூபுல்லாக மாற்றிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. புரியுதுங்களா? உங்கள் அப்போ தானே உங்களை சக்ஸஸ்ஃபுல்லுன்னா நீங்கள் செயல்பட்டால் தான் சக்ஸஸ்ஃபுல். அதே நேரத்தில் பிளான் பண்ணி இப்போ இருக்கிறதுலேருந்து டெவலப் ஆகிறோமா, எல்லா வகையிலையும் கால்குலேட் பண்ணி அறிவை யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுங்க. உங்கள் வேலையை சிறப்பாக செய்யுங்க, அதில் நீங்கள் மேலே வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி சொல்லிக்கிறேன். ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 21/6/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றாடம் நமது வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய புற பிரச்சனைகளை சிறப்பாக கையாள இந்த தியானங்கள் உதவும். நாம் அன்றாடம் செய்யும் வேலைகளுக்கும் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளுக்கும் உதவும் வகையில் இந்த உயர்நிலை 5 தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ பகவதையா அவர்களால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.